நம்ம கேரளா ஊரு, இங்க வேலைக்கு வந்துட்டா அவன் விஜய் ஃபேன்ஸ் தான். குழந்தை இருக்கும் போதுதான் விஜய் ஃபேன்ஸ். இல்ல இப்போ வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு இருக்கீங்க, 5 வருஷம் ஆச்சுங்க தமிழ்நாட்டுல. இப்போ வந்து விஜய்க்காக ஓட்டு போடுறதுக்காக நீங்க தமிழ்நாட்டுல இருப்பீங்களா இல்ல ஆதரவு கொடுங்க? ஓட்டர் ஐடி கிடையாது, இருந்தா போடுவேன். இருந்தா கண்டிப்பா போடுவேன். ஒருவேளை தளபதி வந்து கேரளாவிலேயே நின்னுட்டாருன்னா? அங்கேயும் போடுவேன். விஜய் மக்கள் இயக்கம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமா மாறி இருக்கு. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் யாருக்குனாலும் வரலாம், யாரு வேணாலும் வரலாம். அரசியல் அது அவங்களுடைய உரிமை. அது இந்த துறையில இருக்கவங்க வரக்கூடாது, அந்த துறையில இருக்கவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அண்ணா காலத்திலிருந்து கலைத்துறையில இருக்கவங்க தான், திராவிட இயக்கத்தில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அரசியலுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நல்லது நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் மாற்றமும் நடந்திருக்கு. அதனால் அது அவருடைய உரிமை, வரவேற்கக்கூடிய விஷயந்தான். பின்னால் எப்படி இருக்குங்கிறது நான் உறுதி சொல்ல முடியாது. நிச்சயமாக தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் இருந்தாங்க, ஆனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் MGR மாதிரி நிலைத்து நிற்க முடியல. விஜயாவை வந்தால் நிலைத்து நிற்பாரா, அதை பற்றி சொல்லுங்கள். அப்படி நீங்கள் யாரையும் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. யாருமே இப்போ தமிழ்நாட்டில் வந்த எல்லாருக்குமே கொஞ்சம் நல்ல, இப்போ விஜயகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தது. அது என்னவோ பல பிரச்சனைகளில் செட் பேக் ஆகிடுச்சு. அப்புறம் கமலஹாசன் வந்தார், அது கொஞ்சம் நல்லா வளர்ந்து தான் வந்தது. இப்போ கொஞ்சம் தேக்க நிலையாக இருக்குது. அது பின்னால் எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. சீமான் இருக்கார், அவர் அவருடைய கட்சியும் அவர் நான் இன்னும் வளர்ந்துட்டே. நீங்கள் ரேஷியோ அடிப்படையில் பார்த்தா கொஞ்சம் புள்ளி விவரங்களில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் அவருடைய வளர்ச்சி இருந்துட்டு, அவருடைய கிராஃப் பார்த்தா கொஞ்சம் வளர்ந்துட்டு தான் போயிட்டுருக்கு. அதனால் நாளைக்கு விஜயோடைய கட்சியும் வளராமலாம் போக வாய்ப்பு இல்லை, வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நல்ல நல்ல முன்னெடுப்பாக இருந்தால் அது யாராக இருந்தேன், இளைஞர்கள் தான் நம்ம அரசியலுக்கு வரணும். அவர் ஒரு துடிப்பாக இருக்கிறாரு, அவர் ஒரு நல்ல சிந்தனையோட, நல்ல கொள்கையோட, பண்படுத்தப்பட்ட மக்களோட, மற்ற திறமையானவங்களை தன் கைக்குள்ளே பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க செய்ய முடியுமானால் நல்ல நிர்வாகம் கொடுக்க முடியும். அதில் என்ன இருக்குது? கண்டிப்பாக விஜய் மக்கள் இயக்கம் சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வராரு. அவர் அரசியலுக்கு வந்தால் உங்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்குமா? அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாது. அது அந்த எலெக்ஷன் டேத்தில், எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸுங்கிறது வேறு, அது அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவு. முனைச்சுசப்பட்டு எடுக்க முடியாது. வரட்டும், இப்போ 2 வருஷம் கழித்து தான் நான் எலெக்ஷனுக்கே வரும். இன்னும் 2 வருஷத்தில் அவர் என்னென்ன செய்கிறாரு அப்படிங்கிறது. ஏன்னா திரைப்படங்களை பொறுத்தளவில் அவர் ரொம்ப இயற்கையான, ரொம்ப தத்துவார்த்தமான படங்கள் எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் அதுக்காக ஒருத்தரை புறக்கணிக்க முடியாது. இப்போ வந்து திரைப்படங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு யதார்த்தமான படங்கள் எடுத்தவர் தான் கமலஹாசன் தான். ஆனால் அவர் அரசியலில் இப்போ தான் வந்துட்டுருக்கிறாரு. அது மாதிரி இவர் வந்து எப்படிங்கிறது தெரியல. வரட்டும், அவர் எப்படி யாரை நியமிக்கிறாரு, என்ன மாதிரி ஆட்களை நியமிக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருக்கு. ஏன்னா அவருடைய பேர்லேயே மிகப்பெரிய இதெல்லாம் இருக்குது, கழகம் இருக்குது, தமிழக வெற்றி கழகம் இருக்குது. தமிழ் அது அதெல்லாம் நான் வந்து விமர்சிக்க வேண்டாம். நல்லா இருந்துட்டு போட்டேன், அது தப்பில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகம், தமிழகம் இருக்குது, தமிழ்நாடு இல்லைங்கிறாங்க ஒருத்தர். கழகம் இருக்குது, அப்போ கழகத்தோட பற்றோடு தான் அவர் பேசுகிறாருங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க அதில் வெற்றி இருக்குது, இக்கு இல்லை. தமிழக வெற்றி கழகம்னா வெற்றி இக்கு இருக்கணுமே, தமிழக வெற்றி. அப்போ கழகத்தோடு அவங்க இக்கு வைக்கல, அப்போ அவங்க ஒன்றி போகலை அப்படின்லாம் கூட இருக்குது. அதனால் அது பார்ப்போம், பின்னால் பார்ப்போம். எல்லாம் வேண்டாங்க, நமக்கு ராம ஆண்டானா ராவண ஆண்டானா, நிர்வாகம் சரியாக கொடுக்கப்படுமானால் இந்த நாட்டு மக்களோட வறுமை ஒழிப்புக்கும், இந்த நாட்டு மக்களுடைய நோய் பிணியை தீர்த்து மக்கள் வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ண முடியுமானால் யார் வேணால் வந்துட்டு போட்டா, அதில் என்ன இருக்குது? கண்டிப்பாக. நன்றி சார். வணக்கம் சார். தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்போ அரசியல் கட்சியாக உருவெடுத்திருக்குது. அவரோட இயக்கம் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதை எதிர்பார்த்து தான். என்ன ஒன்று, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கணும். இந்த MP எலெக்ஷன் இப்போ பண்ணதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா MP எலெக்ஷன் வந்ததுனால இப்போ ஷெடோனா ஒரு யாருமே வந்து ஒருத்தரை நிறுத்தவும் முடியாது. நெக்ஸ்ட் MLA எலெக்ஷன் தான் அவர் ட்ரை பண்ண முடியும். இந்த MP எலெக்ஷன் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் விஜயை எல்லாருமே எதிர்பார்த்து தான், நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. இளைஞர்கள்லாம் அவருக்கோசம் நிறைய உணர்ச்சிகரமான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வெள்ள பாதிப்பில் கூட அவங்க நிறைய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு செயலை எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காரு. யார் யாரோ வார்த்தைக்கு அவர் மாதிரி ஒரு இளைஞர் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதானே, கெடுதல் எதுவுமே இல்லையே. அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்கணும்ல, பார்க்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
2026 தேர்தலை ஒட்டி தான் அவங்களோட முழு பயணமும் இருக்குது. அந்த வகையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த படத்துக்கு அப்புறம் நான் நடிக்க மாட்டேன், முழுமையாக அரசியலில் இறங்க போகிறேன் அப்படின்றாரு. அவர் வந்து படம் நடிச்சுட்டே அரசியலில் இருக்கலாமா, இல்லை முழுமையாக அரசியலில் வந்துடலாமா? அவர் இது வரைக்கும் நடித்த படங்கள்லையும் சரி, இனிமேல் அவர் நடிக்க போகிற படங்கள்லையும் சரி, அவர் நடித்து தான் அவர் வந்து பிரபலம் ஆகணும்னு ஒரு இதுவும் இல்லை. அதேமாரி நடித்து இனிமேல் சம்பாதிக்கணுன்ற அவசியமே இல்லை. அவர் சம்பாதிச்சதை அவருக்கு போதுமான அளவு எடுத்து வச்சுட்டு இனிமேல் மக்களுக்கு தேவைந்த செஞ்சார்னா கன்ஃபார்மாக எடுத்து அவர் தான் சிஎம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இளைஞருக்கு என்ன தேவையோ, பெரியவங்களுக்கு என்ன தேவையோ, நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை சீர்வாரியாக அவர் பண்ணிட்டாருன்னா அவர் தான் நெக்ஸ்ட் சிஎம்மே. யாரும் சொல்கிற மாதிரி இல்லை இல்லை இப்போதைக்கு. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து அவங்க நிறைய நற்பணிகளை பண்ணதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்குது, அது பண்ணாததை இவர் வந்தால் என்ன பண்ணிடுவார், இவரால் நிலைத்து நிற்க முடியுமா, அதை பற்றி சொல்லுங்கள். நல்லது செய்யணுன்னா கட்சியில் தான் இருக்கணும்னு இல்லை, அவர் ஏற்கனவே நல்லதை நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. நம்ம பார்த்துருக்கோம், டிவி யூடியூப்பில் பார்த்துருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம். இப்போ கூட ஒரு மந்த்து முன்னாடி கூட ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு நிறைய நலத்திட்டங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அது கூட யூடியூப்பில் பார்த்தது தான். நல்லது செய்யுது, யாராக இருந்தாலும் அவங்கள வரவேற்கணுமே தவிர அவங்கள எதிர்க்கக்கூடாது. அவர் நல்லது செய்கிற, எனக்கு தெரிஞ்ச அவர் நல்லது செய்கிறாரு, அவரை வரவேற்கலாம், தப்பு கிடையாது. அப்போது 2026 விஜயை நாம் வந்து என்னவா எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பார்வையில்? 2026 கண்டிப்பாக ஒரு கூட்டணி வைக்கலைன்னா கன்ஃபார்மாக ஒரு 20 சீட்டுனா 15 சீட்டு கன்ஃபார்மாக வருவார். முதல்வராக வாய்ப்பு இப்போ தானே அடி எடுத்து வச்சுக்கிறோம். முதல் படி ஏறும் போதே டக்குனு 18 படி ஏன்னா தப்பாயிடும்ல, படிப்படியாக போயிடணும். அவர் வரணுன்ற அவசியம் இல்லை, படிப்படியாக வந்தார்னா இன்னும் பவர், அந்த பவர் கிடைக்கும். மக்கள் இயக்கம் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகமாக மாறி இருக்கு, பேர்ல வெற்றி அப்படின்னு வச்சிருக்கிறாரு. 2026 முதல்வர் ஆக போறாராம். சரி, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, ஏற்கனவே சிவாஜி கணேசன் பெரிய நடிகர், அவரே கட்சி ஆரம்பிச்சு நிலைச்சு நிக்க முடியல. திமுக அண்ணா திமுக இருக்குது, இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு இடையில் அவர் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல, அது தோல்வியில் தான் முடியும். விஜய்க்கு வந்து ஒரு எதிர்காலம் இருக்குது தமிழ்நாட்டில்னு சொல்ல முடியாது. சினிமாவில் நிறுத்திக்கிட்டால் நல்லது. ரஜினிகாந்த் என்ன பண்ணார், பின்னோக்கி ஓடினாரா இல்லையா, முதல்ல ஆரம்பிக்க வந்தார், திரும்ப பார்த்தாரு ஐயா நிலைமை சரியில்லை, இருக்கிற பணம்லாம் போயிருந்துச்சு, பின்னோக்கி போனார்ல, அதே தான் விஜய்க்கும் வரும். விஜய்லாம் தேவையில்லாத வேலை, சினிமாவில் நடிச்சு 100 கோடி 150 கோடி வாங்குறாரு ஒரு படத்துக்கு, வாங்கிட்டு அவர் வாட்டில் ஜாலியாக இருந்துட்டு போக வேண்டியது. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, இப்போ நடிக்கிற படம் தான் கடைசி படம், அதுக்கப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன், முழுமையாக மக்கள் பணியில் ஈடுபடும். ஐயா சரத்குமார், பாக்யராஜ், ராஜேந்தர், சிவாஜி கணேசன், வேறு யார் நடிகர்கள்? எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாதுல்ல, எல்லாரும் கலைஞர் ஆயிட முடியாது, எல்லாம் ஜெயலலிதா ஆயிட முடியாது, எல்லாரும் எடப்பாடி ஆயிட முடியாது, எல்லாரும் ஸ்டாலின் ஆயிட முடியாது. அதனால் விஜய்க்கு தேவையில்லாத வேலை தமிழ்நாட்டில், தேவையில்லாத விஜய்க்கு. 2026 தேர்தலை முன் வச்சு தான் இவங்க அரசியலுக்கே வராங்களாம். 2026 இவர் தான் முதலமைச்சர் ஆக போகிறாருன்னு அவர் சொல்லிக்கிற வேண்டியதான். இப்போ சரத்குமார் ஒரு இடத்துல சொன்னார், எங்கள் மாமியார் வந்து ஆசைப்படுறாங்க சொன்னார் இல்லையா, எங்கள் மாமியார் வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆசைப்படுறாங்க, நாங்கள் ராதிகா சொல்லலாம் சார். மக்கள் மத்தியில் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி சீமான் சொல்லியிருந்தார், இறங்கி வேலை செய்யணும், அரசியல் வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ரொம்ப தூரம் போகாதீங்க, நடிகர் தலைவரத்தோடு ஒரு ஆள் வேணுமா? ஜானகி கூட கூட்டணி வச்சு ஏதாவது ஒரு சீட்டு வர முடிஞ்சுதா? எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாவோட கூட்டணி வச்சாங்க, தமிழக முன்னேற்ற கழகமாக. இப்போ இருக்கிறது தமிழகம் இல்லை, இல்லை விஜய் சிவாஜி கணேசன் ஆரம்பித்தாரு, அதுவே ஒன்றுமே இல்லாமல் போச்சு. விஜய்க்கு தேவையில்லாத வேலை தான் நிச்சயமாக, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரஜினிகாந்த் பாருங்கள் எவ்வளோ ஒரு மாதிரியாக வந்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு ரஜினிகாந்த் நிலைமை? ஆகாது, வேலைக்கு ஆகாத நாடு தமிழ்நாட்டில், வேலைக்கு ஆகாது. இப்போ நீங்கள் வந்து விஜய் வந்தால் எடுபடி ஆகாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கீங்க? இல்லை, அது யார் நல்லவங்களும் அவங்கள பார்த்து ஓட்டு போட வேண்டியதான். அப்போ மக்கள் வந்து விஜய் வரலாம் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. சரி, ஓட்டு போட்டால் பார்த்துக்கிறாங்க, ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சீமான் ஒரு மாதிரியாக சொல்லிட்டு அலையிறாரு, சீமான் எவ்வளோ நாளும் சொல்லிட்டு இருக்காரு, விஜயகாந்தோட ஒரு ஆள் வேணுமா? நீங்கள் விஜயகாந்த் மறந்துட்டு போறங்க, நம்ம அற்புதமாக அவன் நினச்சோம். ரெண்டு திராவிட கட்சிக்கு மத்தியில் விஜயகாந்துக்கு ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நினச்சோம், அவரால் நினச்சி நிற்க முடிஞ்சதா? உடல்நிலை ஒத்துக்கறல அவருக்கு, அவர் உடல்நிலை ஒத்துக்கறல, அவரும் போய் சேர்ந்துட்டார், இன்றைக்கி தெய்வம் ஆகிட்டார். எல்லா ஊர்லேருந்து மக்கள் விஜயகாந்த் வந்து பார்க்க வராங்கல்ல, அதை விட ஒரு ஆள் வேணுமா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் அதிமுக திமுகன்னு ரெண்டு கட்சி 50 வருஷமாக இருந்துட்டாங்க, ஆனால் இவங்க பண்ணாததை விஜய் அவர்கள் வந்தால் பண்ணிவிடுவாங்கன்னு மக்கள் நம்புகிறாங்களே? அதெல்லாம் பண்ண முடியாது சார், அதெல்லாம் எதுவுமே சொல்லலாம் சார், அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சார் தமிழ்நாட்டில். அதெல்லாம் சும்மா சார், சும்மா பேர் இப்போ சீமான் சொல்லிட்டு இருக்காருல்ல, சீமான் என்ன சொல்கிறாரு, நான் வந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேன்றாரு, கொடுக்காமல் எப்படி சீமான் நிர்வாகம் பண்ணிட முடியும் தமிழ்நாட்டில்? ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சார் பல சிக்கல் வரும், இப்போ சொல்லுவாங்க சார் ஈஸியாக, ஆட்சிக்கு வந்தப்பறம் எல்லாருமே மாறிடுவாங்க.
அதெல்லாம் ஒன்று விஜயெல்லாம் வராது சார், தமிழ்நாட்டில் வர முடியாது. விஜய் அவர்களை வந்து ஆதரிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்போ வந்து அவர் நிறைய மக்கள் பணிகளை தொடர்ந்து பண்ணிட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கிற பட்சத்தில் உங்களோட ஆதரவு விஜய்க்கு இருக்குமா? விஜய்க்கு ஆதரவு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. சினிமாவில் நிறுத்திக்கிற வேண்டியது, அரசியல் வேற நடிகர் வேற சினிமா வேற, அரசியலில் வந்து நிலைச்சி நிற்க முடியாது. தமிழ்நாட்டில் விஜய்க்கு எதிர்காலம் இருக்கான்னு சொல்ல முடியாது, அரசியல்ல. இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம்னு கட்சி தொடங்கியிருக்காரு, 4ஆம் தேதி வந்து பதிவு பண்ண போகிறாங்க. அவருடைய அரசியல் வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரட்டும், நல்லது தானே, வரட்டும் நல்லது தான். ஆனால் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் சும்மா கதை, நடிக்காமல் இருக்க மாட்டார். 200 கோடி கொடுத்தா யார் தான் நடிக்காமல் இருப்பாங்க? கண்டிப்பாக படத்துலேயே நடிக்கணும், அரசியலில் வரட்டும் நல்லது, கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். இதில் புதுமையாக ஒரு மாற்றம் இருந்தால் நல்லது தானே, யாராக இருந்தாலும் இவங்களுக்கே நம்ம ஓட்டு போட்டு ஓட்டு பண்ணால் பண்ணியிருக்கிறோம், இன்னும் பண்ணியிருக்கிறாங்க, ஒன்றும் கிடையாது. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம், பண்ணால் நல்லது தான், கண்டிப்பாக ஓட்டு போடுவோம், நீங்களும் நின்றாலும் போடலாம், தப்பே இல்லை. இப்போ வந்து அவர் வந்து நடிச்சுக்கிட்டே அரசியலில் இருந்தால் நல்லா இருக்குமா? அவர் வந்து அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முழு நேரம் மக்கள் பணியாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி நீங்கள் பார்க்க? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. எல்லாம் அரசியலில் வந்தால் அப்படி தான் பேச்சுக்கு. 200 கோடி சம்பளம் தராங்கன்னா யார் தான் நடிக்காமல் இருக்க போகிறாங்க? அதில் 100 கோடி போனால் கூட 100 கோடி கை கிடைக்குதுல்ல, அப்புறம் எப்படி நடிக்காமல் போவார்? கண்டிப்பாக நடிப்பார், நடிக்கட்டும். அவர் படம் நடிக்கிறதால நல்லது தான், அவர் வந்து இது வரைக்கும் படம் நடித்து யாருக்கும் அந்த கஷ்டமும் இல்லை, நல்லா தான் இருக்கும், நடிக்கட்டும். அரசியலில் வரட்டும், தாராளமாக நான் ஓட்டு போடுவேன், கன்ஃபார்மாக போடுவேன். நான் வந்து விஜய் ரசிகர்லாம் கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன், நான் விஜய் ரஜினி ரசிகர். இருந்தாலும் வரட்டும், போடலாம், யார் நின்றாலும் போடலாம், மாற்றம் பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க, கரெக்டு தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் ஒரு ரஜினி ரசிகராக சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதா சொன்னாங்க, ரஜினி அவர்கள் கூட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சில சூழ்நிலைகளால் அவர் வந்து பின்வாங்கினதை நம்ம பார்த்தோம். இப்போ வரக்கூடிய விஜய் அவர்கள் வந்து என்னென்ன மாதிரியான செயல்கள்லாம் செய்வார், ஒரு நடிகராக வந்து அரசியலில் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக ஜெயிப்பார், அதுக்கு நான் கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் செய்யணும், செய்வாருன்ற நம்பிக்கையில் தான் நான் இப்போ சொல்கிறேனே தவிர, செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. விஜய் வந்து படத்தில் செஞ்சார், அதெல்லாம் சும்மா அவர் ஒரு டைரக்டர் சொல்லி செஞ்சார், இவர் சொந்தமாக செஞ்சு இப்போ ஜெய், அதாவது என்னதை செய்யணும், கண்டிப்பாக செய்யட்டும் நல்லது, செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையில் நம்மளாம் ஓட்டு போடுவோம். ஒருத்தவங்க புதுசாக வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம கை கொடுப்போம், அதுக்கு தான் நம்ம மக்கள், சரிங்களா? மக்களை நம்பி வராங்கன்னா கண்டிப்பாக போடுவோம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளாக ரெண்டு பெரிய கட்சி இருக்குது, அந்த கட்சி பண்ணாததை தளபதி வந்தால் என்ன பண்ணுவார்னு குறிப்பாக சொல்கிறீங்க? அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நாட்டுக்கு நல்லது பண்ணாலே போதும், வேறு ஒன்றும் பண்ண தேவை. அவர் நாட்டுக்கு நல்லது பண்ணாலே போதும், அவர் நிறையா படத்தில் நல்லது இப்படி பண்ணால் அப்படி நல்லது அது இதுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து இந்த அரசியலை பற்றி உண்மையாலுமே சொல்கிறேன் அவ்வளோ தெரியாது, நான் உண்மையாக படங்கள் எல்லாம் பார்ப்பேன், என் வேலையில் எல்லாம் செய்வேன். அதனால் விஜய் வந்தால் கன்ஃபார்மாக ஓட்டு போடுவோம், நல்லது தான். விஜயகாந்த் வந்தார் ஆரம்பத்தில், நான் உண்மையாலுமே ஓட்டு போட்டேன், விருத்தாச்சலத்தில் சுயிச்சா நிற்கமே நான் ஓட்டு போட்டேன். நான் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து 42 வயசு ஆகுது, நான் அவர் ஓட்டு போட்டேன். அதேமாதிரி விஜய் வந்தாலும் போடுவேன், ரஜினி வந்தாலும் போடான்னு அவர் வரமாட்டார், அவர் முடிஞ்சு போச்சார் கதை. அதனால் வரட்டும், வந்தால் நல்லது செய்யணும், சும்மா வந்து அவர் நல்லது செய்கிறவங்க கூட கூட இருக்கிறவனுங்க, அல்ல கையில் இருக்கிறாங்க பாருங்கள், அவர் கூட இருக்கிறவங்க அவனுக்கு செய்ய உடனே அவரை, அவ்வளோதான். அவர் வந்து கரெக்டான ஆளாக தேர்ந்தல் எடுக்கணும், இவன் இதுமாதிரி நம்ம கூட இருந்தால் இவங்க நம்ம பேரை காப்பாற்றுவாங்க, இந்தமாதிரி நம்ம ஆளுங்க கூட இருந்தால் பேரை காப்பாற்றுவாங்க, இருந்தால் நல்லது. இதுக்கு முன்னாடி இருந்த விஜய் மக்கள் இயக்கம் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகமாக மாறி இருக்கு, வெற்றின்ற ஒரு வார்த்தையோடு வந்துட்டுருக்காரு விஜய் அவர்கள். அவருடைய அரசியல் வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஃபெயில் ஆகிடுது சார், அதாவது பெரிய பெரிய ஆட்கள்லாம் அரசியல் ஆரம்பித்து அட்ரஸ்லாம் போயிட்டாங்க. இப்போ நடிப்போடு இருந்துட்டால் நல்லாயிருக்கும், சும்மா மக்கள் பணியை செய்ய வர மக்கள் பணி செய்கிற அதெல்லாம் வேஸ்ட்டு அது. ஏன்னா அதை தமிழ்நாட்டை பொறுத்த திராவிடர்கள் ரெண்டு கட்சி தவிர எந்த ஆட்சியும் வராது சார், ஒன்றே டிஎம்கே ஏடிஎம்கே, ஏடிஎம்கே டிஎம்கே, இந்த ரெண்டு தான் மாறி மாறி வருமே தவிர யாராலும் தமிழ்நாட்டில் கால் ஊனவ முடியாது. தமிழ்நாட்டில் வந்துட்டு திராவிட கட்சிகள் வந்து குறிப்பாக சிறுபான்மையினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து ஒருவேளை சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உங்களோட ஆதரவு இருக்குது? அப்படிலாம் சொல்ல முடியாது சார், சிறுபான்மை முக்கியத்துவம் அந்த, அதாவது ஆரம்பத்துலேருந்து அரசியலில் குடி குதிச்சுருக்கணும். இப்போ இடையில வந்து நான் மக்கள் பணியை செய்கிறேன்னா அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதுக்கு எந்த காரணத்தையும் கொண்டு விஜயுடைய கட்சி வந்து செயல்படாது, அவ்வளோதான். 2026ல் தமிழ்நாட்டோட முதல்வராக விஜய் இருக்க போகிறாங்கன்னு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஏன்னா தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. அப்படி அவங்க ஆதரவு தெரிவிக்கும் போது அந்த கட்சி பெருசாக போனால் நீங்களும் ஆதரவு தெரிவிப்பீங்களா? இல்லை வரல சார், அப்படி ஆதரவு தெரிவிக்க வராது சார், அதான் தமிழ்நாட்டு போல ரெண்டு பேர் தவிர யாராலையும் கட்சி அமைக்க முடியாது.
எப்படியா அப்படியா ரஜினிகாந்தே முயற்சி பண்ணி பார்த்தாரு, செயல்பட முடியல. இப்போ சினிமாவில் இருக்கிறதோ நல்லா இருக்கும், சினிமாவில் இருந்தால் இன்னும் புகழ் வாங்கலாம், அரசியலில் வந்தாலும் தரமட்டமாக ஆயிரும். விஜயகாந்த் வந்து அரசியலில் ஜெயிச்சவங்கன்னா நம்ம எம்ஜிஆரை கண்டிப்பாக சொல்லலாம். எல்லாருமே எம்ஜிஆராக ஆகிட முடியாது இல்லையா? எல்லாருமே எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் ஆகிட முடியாது. அவங்கவுங்க தகுதி இருக்குது. அது ஆதி காலத்துலேருந்து எல்லாருமே அரசியலில் வந்து அடிமட்டத்தில் வந்தவங்க. இப்போ திடீர்னு வந்து நான் முதலமைச்சர்னா எல்லாரும் குளிக்க வேண்டியதான், நானும் குளிக்கலாம், நான் அடுத்த நான் தான் முதலமைச்சர்ண்டு. அதனால் அரசியல் வந்து எடுபடாது. ஒரு சமூக மாற்றத்திற்காக விஜய் அவர்கள் வரேன்னு சொல்கிறாரு, அவர் வந்து வர முடியாதுன்னு சொல்கிறீங்க, அவரால் முடியாதுன்னு சொல்கிறீங்களா இல்லை வர வேணான்னு சொல்கிறீங்களா? வராமல் இருக்கிறது நல்லது, ஏன்னா அப்போ தான் அவருடைய மதிப்பை அவர் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இந்த அரசியல் குதிச்சாராக்கும் ரொம்ப, அதாவது அரசியல் பொறுத்த ஒரு சாக்கடை மொத்தத்தில், அந்த சாக்கடையில் உருண்டு பிறண்டு எந்திரிக்கணும், செயல்படுத்த முடியாது, அவரால் முடியாது. விஜய் மக்கள் இயக்கம் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகமாக மாறியிருக்கு, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக வரவேற்கிறேன். இன்னொன்று, பேரே ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. எந்த ஒரு கட்சிக்கும் வெற்றி கழகம், அதாவது வெற்றி பேர்லேயே வெற்றி வந்துருச்சு, அதனால் இது வரவேற்கக்கூடியது. கண்டிப்பாக திராவிட கட்சிகள்னாவே சிறுபான்மையினரோட வாக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. விஜய் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவருடைய சமீபத்தில் பேட்டியில் மதம் ஜாதி அப்பாற்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால் கண்டிப்பாக சிறுபான்மையினருடைய ஆதரவு அவருக்கு உண்டு, கண்டிப்பாக இருக்கும். சிறுபான்மையினர் உங்களை போன்றவர்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு விஜய் இருக்கும்? ஒருவேளை கொள்கை வந்துட்டு சார்ந்து இருந்தால் தான் ஆதரவு கொடுப்பீங்களா, இல்லை இப்பொழுது அவருக்கு செய்யக்கூடிய அந்த நற்பணிகளை பார்த்து ஆதரவு கொடுப்பீங்களா? இல்லை இல்லை, நற்பண்புகள் அப்படிங்கிறது இஸ்லாம் வரவேற்கக்கூடியது, அதனால் நற்பண்புகள் இருந்தாலே கண்டிப்பாக இஸ்லாமியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், விஜய் அவர்கள் வந்து ஒருவேளை 2026 வந்தால் எம்எல்ஏ கூட ஆக மாட்டார்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, முதல்வரே ஆகிடுவார்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி கணிக்க முடியாது. எந்த ஒரு சில நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பித்தாங்க, ஆனால் எல்லாருமா வெற்றி அடைஞ்சாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயம் எம்ஜிஆர் போன்றவர்கள் திரைப்படத்தில் நினச்சிக்கிட்டே முதல்வராக ஆனார், அதனால் 2 வருஷத்துக்கு நம்ம காத்திருப்போம். விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டார்னா, இப்போ நான் நடிக்கக்கூடிய படம் தான் கடைசி படமாக இருக்கும், அதுக்கப்புறம் நான் படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை படம் நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்ணலாமா, அது வந்து சரியாக இருக்குமா? இல்லை, இப்போ சொன்னது தான் வரவேற்கக்கூடியது. அதாவது சினிமாவை நிப்பாட்டிட்டு அரசியலில் முழுமூச்சாக இறங்கினார்னா அவரால் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளாக 2 திராவிட கட்சிகள் வந்து நிலைத்து நிற்கிறாங்க, அவங்க பண்ணாததை விஜய் அவர்கள் என்ன பண்ணுவார், அதே மாதிரி அவர் வந்தால் நிலைத்து நிற்க முடியுமா தமிழ்நாடு அரசியல்? கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன். காரணம், ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. 2 திராவிட கட்சியும் நம்ம பார்த்தாச்சு, 3வதா ஒரு கட்சி வேணும் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களுடைய கருத்து. விஜய் வந்து இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம்னு அரசியல் கட்சிக்கு பெயர் வச்சுருக்காரு, அவர் வந்தால் 2026 முதல்வர் ஆகிடுவார்னு சொல்கிறாங்க, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் பார்வையில்? எல்லாரும் வந்து எம்ஜிஆர் மாரி ஆக முடியாது, எல்லாரும் கலைஞர் மாரி ஆக முடியாது. அவர் சினிமாவில் வந்து இது வெற்றி தோல்வின்ற இதில் வந்துச்சு, மக்கள் வந்து ஏற்றுக்கலை. அதுக்கு முன்னே நடித்தார் சினிமாவில், எம்ஜிஆர் மாதிரி சாதிக்கலை. இவர் தெரியும் அரசியல் வந்து என்ன சாதிக்க போகிறாரு, இது வந்து இது ஒரு வியாபாரம் மாதிரி. அரசியல் வந்தால் நம்மளுக்கு எல்லாமே எதுவும் இல்லை, பாதுகாப்பு, இதை ஒரு ஒரு கேடயமாக எடுத்துக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால் அவர் வந்து ரொம்ப சாதிப்பா பார்க்கலாம், அந்த எம்பி எலெக்ஷன்லாம் பார்க்கலாம், புரியுதுங்களா? எவ்வளோ பேர் வந்துட்டாங்க சினிமாவில், புரியுதுங்களா? ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் ஆட்சி பிடிக்க முடியாது. இவர் வந்தார், விஜயகாந்த் இருந்தார், அவரால் பிடிக்க முடியல. இப்போ கமல்ஹாசன் வந்தார், அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இது மாதிரி பல பேர் வந்துக்கினே இருப்பாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு, ஒரு அரசியல் வலயத்தில் போயிட்டோம்னா எல்லாமே நம்மளுக்கு பாதுகாப்பு மாதிரி. அது நீங்கள் வந்து விஜய் வந்தால் வெற்றி பெற மாட்டாருன்னீங்க, நீங்கள் எந்த கட்சிக்காவது ஆதரவாக இருக்கீங்களா? எதுக்கு? இல்லை, இதுக்கு நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், அதனால தான் விஜய்க்கு நான். நம்ம வந்து அதான் முதல்ல சொல்லிட்டேனே, நான் வந்து திமுக பெற்றுள்ளோம். திமுக பெற்றுள்ளது வந்து நம்ம அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அது இப்போதைக்கு ஸ்டாலின்லாம் இப்போ நல்லா தான் பண்ணின்னு வர்றாரு, புரியுதுங்களா? இது ஒரு 2 வருஷத்தில் அது மழை 6000 கொடுத்தாரு, அதுக்கப்புறம் பெண்களுக்கு 1000 ரூபா இது தர்றாரு. இந்தமாரி செய்ய சொல்ல, நீ ஒரு
சினிமாவிலே உன்னால் ஒன்றும் பண்ண முடியும், அரசியலுக்கு வந்து நீ என்ன பண்ண போகிற? மக்களுக்கு வந்து தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் பண்ணுறாரு. படித்த மக்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும்போது அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் வந்து விஜய் வந்து முதல்வர் ஆக போகிறாரு, திமுக ஆட்சி இருக்காதுன்ற மாதிரி. சாப்பாடு வந்து எல்லாருமே போட்டுடலாங்க, சாப்பாடு வந்து யாரை யார் வேணாலும் போடலாம். அது நீ வந்து அரசியல் சினிமாவில் வந்து இப்போ நீ அரசியலுக்கு வந்துட்டு நீ எல்லாம் பண்ணிட முடியுமா? பண்ண முடியாது. ஆறாருக்கு என்னாவோ அதுதான் கலைஞர், அதுதான் நான் சொல்லிட்டேன். எம்ஜிஆர் மாதிரி அரசியல் பண்ண முடியாது, கலைஞர் மாதிரி அரசியல் பண்ண முடியாது. இவர் புதுசாக வராரு, நான் வரப்போ நான் எல்லாம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லாத செய்யாதவன் நீ வந்து சினிமாவில் சாதிக்க முடியாது, அரசியல் வந்து நீ என்ன பண்ணுவேன்? புரியுதா? உன் பாக்கெட்டில் 100 ரூபாய் ரோட்டில் போகிறேன்னா ஒரு பிச்சைக்காரன் பார்த்தா கூட ஒரு 100 ரூபா எடுத்து போடணும். எவ்வளோ மழை வந்தது, என்ன வந்து சாதனை பண்ணிட்டேன் சொல்லு. அவர் பிடிக்கலன்னு நான் சொல்ல, சினிமாவில் வந்து எல்லாமே சினிமாவில் வந்து காமிச்சிட்டு மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்கலான்றது ஒரு அவங்க இது. புரியுதா? நீ நான் ஒரு விஜயை நான் தப்பாக சொல்ல, இந்த கொள்கையை வந்து நீ தனியாக வந்து செஞ்சு போகிறான்ற. ஓகே, நன்றி. வணக்கம். தளபதி விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு சொல்லிட்டாங்க, அவர் வர்றதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? நம்ம கண்டிப்பாக ஆதரிக்கிறேன், அதனால வெயிட் பண்ணுறேன் அவர் வர்றதுக்கு. தளபதி வந்து இப்போ நடிக்கக்கூடிய படம் தான் கடைசி படமா, அதுக்கப்புறம் வந்து படம்லாம் நடிக்க மாட்டாராம், அவர் ஏன் அரசியலுக்கு வந்துட்டு படம் நடிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை வந்து படம் நடிக்க வேணாம் முழுமையாக அரசியலுக்கு வரலாம்னு நினைக்கிறேன்? அவர் ரெண்டுமே சேர்ந்து போகலாம் அந்த மாதிரி நினைக்கிறேன், வேற எதுவும் இல்லை, அதுக்காக வெயிட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நிறைய அரசியல் கட்சிகள்லாம் இருந்தது, அவங்க பண்ணாததை விஜய் வந்து என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவர் நேர்மையான விஜய் அண்ணா, நேர்மையாக போகிறார், அதனால அவர் கண்டிப்பாக வரணும். அவர் வந்து தேர்தலுக்கு வந்தால் ஒரு எம்எல்ஏவது ஆவாரா, இல்லை வந்து டைரெக்டாக முதலமைச்சர் ஆகிடுவாரா அப்படின்னு? இல்லை, அதுக்கு முள்ளு வருவார். என்ன எம்எல்ஏ, அதுக்கு முள்ளு தான் வருவார்.